அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் க்ளோய் ஒக்கோனா இயக்கத்துல சமீபத்துல வெளியான வாட்சர் என்ற சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் ஹாலிவுட் படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி சொல்றேன். சமீபத்துல தன் பாய் ஃப்ரெண்டோட புது நகரத்துக்கு குடியேறிய ஒரு இளம் பெண் இவளை யாரோ ஒரு நபர் தொடர்ந்து கண்காணிக்கிறதா உணர்கிறா. இவங்க வசிக்கிற அதே பகுதியில சில இளம் பெண்களை ஒரு சீரியல் கில்லர் தொடர்ந்து கொலை பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை நம்மளை கண்காணிக்கிறது அந்த சீரியல் கில்லரான்னு நினைச்சு பயப்படுற இந்த பெண்ணுக்கு என்னாச்சு ரோமானிய நகரத்துக்கு ஷிப்ட் ஆகியிருக்காங்க. புதிய வீடு, வேற மொழி பேசுற மக்கள், நிறைய பேருக்கு ஆங்கில மொழி தெரிஞ்சாலும் ரோமானியன் லாங்குவேஜ் தான் பேசுறாங்க. காலையில வேலைக்கு போற ஹஸ்பண்ட் பிரான்சிஸ் ராத்திரி தான் வீட்டுக்கு வராரு. ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றா. இவங்க தங்கியிருக்க வீடு ஒரு பெரிய கண்ணாடி ஜன்னல் வச்ச வீடு. ஜூலியா வீட்டுக்கு நேர் ஆப்போசிட்ல இருக்க அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒருத்தன் தொடர்ந்து இவளை பாத்துக்கிட்டே இருக்கான். எப்ப இவ ஜன்னல் கிட்ட போனாலும் அப்ப அங்க நின்னு அவன் இவளை பாத்துக்கிட்டே இருக்கான். அதோட இவங்க இருக்க பகுதியில சில இளம் பெண்களை ஒரு சீரியல் கில்லர் தொடர்ந்து கொலை பண்ணிட்டு இருக்கான்ற விஷயத்தையும் ஜூலியா தெரிஞ்சுக்கிறா. ஒரு கட்டத்துல ஆப்போசிட் வீட்டுல இருந்து பாத்துக்கிட்டே இருந்தவன் ஜூலியா போற எல்லா இடத்துக்கும் அவளை ஃபாலோ பண்ணி வர்றதா உணர்கிறா. இந்த விஷயத்த ஹஸ்பண்ட் பிரான்சிஸ் கிட்ட சொல்ல ரெண்டு பேரும் பேசி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. போலீஸ் விசாரிச்சு ஒரே ஏரியால இருக்கும் நபர்கள் சில சமயம் தொடர்ந்து சந்திக்கிறது ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சாதாரணமா விட்டுறாங்க. இருந்தாலும் சமாதானமாகாத ஜூலியா ஒரு நாள் ஆப்போசிட் வீட்டுல இருந்து இவளை கண்காணித்து கொண்டிருக்கிறவன அவனுக்கு தெரியாமலே பின்தொடர்ந்து போறா. பக்கத்து வீட்டுல இருக்க ஜூலியா ஃப்ரெண்டு இரீனா வேலை செய்யற பார்ல தான் இவன் கிளீனிங் வேலை செய்யறான்னு தெரிஞ்சுக்கிறா. ஒரு நாள் இரீனாவை பார்க்க வந்த அவளுடைய பாய் ஃப்ரெண்ட கூட்டிட்டு ஆப்போசிட்ல இருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு போறா. கூட வந்தவன் ஜூலியாவை தொடர்ந்து கண்காணிக்கிறவனுடைய அப்பா கிட்ட கடுமையா நடந்துக்கிறாரு. இந்த சம்பவத்தை ஆப்போசிட் வீட்டுல இருக்கவன் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்றான். மேலும் ஜூலியா தான் என்னை தொடர்ந்து கண்காணித்து கொண்டே இருக்கிறதாகவும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். போலீஸ் விசாரிச்சு ஜூலியாவுக்கு அட்வைஸ் பண்ணி சமாதானமா போக சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஜூலியாவும் பிரான்சிஸும் ஒரு பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. அதுல சீரியல் கில்லரை போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்ற விஷயத்த ஜூலியா தெரிஞ்சுக்கிறா. அதோட ஜூலியாவை பத்தி பிரான்சிஸ் அவங்க கூட வேலை செஞ்சவங்க கிட்ட சில விஷயங்களை ஷேர் பண்ண அதை தெரிஞ்சு என்ன நீ பைத்தியம் போலதானே பாத்திருக்கேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு அந்த ஊரை விட்டு கிளம்ப முடிவெடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜூலியா புது ஊருக்கு வந்து தனிமையில இருந்து பக்கத்துல நடந்த சில விஷயங்களை கேட்டதுனால வந்த மன பிரம்மையா இல்ல ஜூலியாவை ஃபாலோ பண்றவன் தான் உண்மையிலேயே சீரியல் கில்லரா என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இப்ப இந்த படத்துல எனக்கு பிடிச்ச விஷயம், பிடிச்ச சீன்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட், ஜூலியாவாக நடிச்ச மைக்கா மாண்ட்ரோ. இந்த படத்துலயும் ஒரு நடிகையா வருகிற இவங்க மொழி தெரியாத புது ஊர்ல சிரமப்படுவது, யாரோ ஒருத்தன் நான் போற இடம் எல்லாம் ஃபாலோ பண்றான்னு பயப்படுவது, இல்ல நாம தான் யாரோ ஒருத்தனை ஃபாலோ பண்றோமான்னு குழம்புவது, இப்படி படம் முழுக்க இவங்க நல்லா நடிச்சிருக்காங்க. அடுத்து வில்லனாக நடிச்ச பர்ன் க்ரோமன் படத்துல இவருக்கு டயலாக்ஸ் கம்மி, உடல் மொழியாலே பல காட்சிகள்ல நல்லா பண்ணிருக்காரு. குறிப்பா மெட்ரோ ட்ரெயின்ல ஜூலியாவை இவர் மிரட்டி மன்னிப்பு கேட்க வைக்கிற சீனு சூப்பரா இருக்கும். அடுத்து இந்த படத்தோட ஆரம்பத்துல ரோமானிய நகரத்தை ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. படத்தோட மியூசிக்கும் நல்லா இருக்கு. சிம்பிளான ஒரு கதை, ஆனா ஸ்கிரீன் பிளே தரமா கொடுத்துருக்காங்க. கடைசி வரைக்கும் சாதாரணமா போகிற படம் கிளைமேக்ஸ்ல அடிச்சு தூக்கிடுச்சு. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு, மொத்தத்துல நல்ல படம். இந்த படத்தை நான் ரசிச்சு பார்த்தேன், உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.